எங்க தப்பு நடந்தாலும் கண்டிப்பா நான் வருவேன். கண்ணெதிரே தோன்றினாள் சிவா, பணம் அதிகமா கொடுத்தா அந்த ஆளு கண்டிப்பா இந்த கேஸ் அட்டன் பண்ணுவான்னு நினைச்சேன். பரவாயில்ல விடு சிவா, என்கிட்ட இன்னும் ரெண்டு லாயர் நம்பர் இருக்கு, நானே ட்ரை பண்ணி பாக்குறேன். ஹலோ சார், நான் அனிதா பேசுறேன், ருத்ரா மேடமோட டாட்டர். ஹலோ சார், ஹலோ. என்ன, அத்தை பேரை கேட்டோனே போனை கட் பண்ணிட்டாங்களா? ஆமா சிவா. இரு, என்கிட்ட இன்னொரு லாயர் நம்பர் இருக்கு, நான் அவருக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன். நீ எத்தனை பேருக்கு போன் பண்ணாலும் யாருமே அத்தை பேரை கேட்ட உடனே கேஸ் எடுக்க வரமாட்டாங்க. நாம இதுக்கப்புறம் நேரில் தான் போய் அப்ரோச் பண்ணணும். அந்த வரதாச்சாரிக்கு எதிராக எந்த லாயருமே கேஸ் எடுக்க வரமாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே புரியல. அந்த புவனா என்னை ரொம்ப உதாசீனப்படுத்துறாமச்சி. நாய் மாதிரி அவள் பின்னாலே அலைஞ்சி என் லவ்வை சொல்லி பார்த்துட்டேன், ஏற்றுக்கவே மாட்டேங்கிறா. அவளுக்கு காதல் முக்கியம் இல்லையா, படிப்பு தான் முக்கியமா. படிப்பு முடிஞ்ச உடனே வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவ ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்சமானவனை மேரேஜ் பண்ணிட்டு செட்டில் ஆக போறாளாம். நான் அவளுக்கு சாய்ஸ் இல்லைன்ற மாதிரி பேசுறாமச்சி. என்னால இதை தாங்கிக்கவே முடியல மச்சி. எனக்கு கிடைக்காத ஒருத்தி எவனுக்கும் கிடைக்கக்கூடாது. இப்ப அவ முகத்துல ஆசிட் அடிச்சு அடையாளமே தெரியாத அளவுக்கு அவ முகத்தை எப்படி சிதைக்கிறன்னு பாரு. டேய் மச்சி, வராடா. வலியும் வேதனையும் எப்படி இருக்கும்னு தெரியுங்கிறதுனாலதான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற. இப்ப நீ அடிச்சிருந்தா அந்த பொண்ணு எப்படி தானே துடிச்சிருப்பா? அவ பின்னாடி 3 வருஷமா சுத்துறேன், என் லவ்வை ஏத்துக்க மாட்டேங்கிறா. எனக்கு எப்படி இருக்கும்?3 வருஷமா உன்னை திரும்பி கூட பாக்கலாம். அதுக்கப்புறம் ஹாயா வெளியில வந்து இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு போயிடுவீங்க. ஆனா உங்களால பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க தன்னோட முகத்தை கண்ணாடியில கூட பாக்க சகிக்க முடியாம வலியோடையும் வேதனையோடையும் வாழ்க்கை முழுக்க வீட்லயே ஜெயில் மாதிரி உள்ளயே அடைஞ்சு கிடக்கணும். அப்படிதானே? உங்களை லவ் பண்ணலங்கிறதுக்காக அந்த பொண்ணுங்களுக்கு எதுக்குடா இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்குறீங்க? அப்பா சம்பாதிக்கிற பணத்துல
இஎம்ஐல பைக் வாங்கிட்டு அந்த மனுஷனையே மாசம் மாசம் டியூ கட்ட வச்சுட்டு பொண்ணு பின்னாடி சீன் போட்டா? இவர் தான் நம்ம மன்மத, இவரை விட்டுறாம புடிச்சுக்கணும்னு அப்படியே காதல் மயக்கத்துல கிறங்கி உங்க மேல விழணும். சரி, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? லாஸ்ட் இயர் தான் டிகிரி கம்ப்ளீட் பண்ண மேடம், இப்ப சும்மா தான் இருக்கேன். இப்படி சொல்றதுக்கு உனக்கே ஒரு மாதிரி இல்ல? சும்மா இருக்கிறதுனாலதான் உன் சிந்தனை எல்லாம் அந்த பொண்ணையே சுத்தி சுத்தி வருது. நீ ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டனா உனக்கும் வாழ்க்கை புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உனக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு முடிவெடுக்கிற பக்கமும் வந்துடும். ஒரு பொண்ணு உன்னை விரும்பலனா உன்னை மிஸ் பண்ணதுக்காக அந்த பொண்ணு ஃபீல் பண்ற மாதிரி வாழ்ந்து காட்டணும். அதுதான் கெத்து. மிரட்டி பணிய வைக்க கூடாது. முதல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ, ஒரு நல்ல பொண்ணுக்கு பொறுப்பான ஆணைதான் பிடிக்கும். அவன் மரியாதையானவனா, சுயமா சம்பாதிக்கிறவனா, குடும்பத்தை காப்பாத்துற கெப்பாசிட்டி இருக்கான்னு முதல்ல பாப்பா. அடாவடித்தனமான ஆணை எந்த பொண்ணும் விரும்ப மாட்டான். உன்னை படிக்க வச்ச உன் அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ண போறோன்னு யோசி. உனக்கு இந்த யோசனை வந்துட்டாலே உன் வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும். நான் சொல்றது புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது மேடம். நீங்க அக்கறையா இவ்வளவு விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கே புரியுது மேடம். அதை நினைச்சாதான் எனக்கே அசிங்கமா இருக்கு மேடம். குட், நீ புத்திசாலி பையன், அதான் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நிதானத்துக்கு வந்துட்ட. இனிமே இந்த மாதிரி விபரீதமா உன் மைண்ட் யோசிக்கவே கூடாது. சரிங்க மேடம். சரி, போய் அவகிட்ட சாரி கேளு. ஓகே மேடம். என்ன மன்னிச்சிருப்பவனா? இனிமே நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். சாரி. இனிமே பயம் இல்லாம உன் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணு. தேங்க் யூ மேடம். சரி, உனக்கு காலேஜ்க்கு டைம் ஆச்சுல, நீ போயிட்டு வா. அங்கிள், பூமி அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் யாழினி. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமா அங்கிள், நம்ம மீட் பண்ணி கரெக்டா 4 வருஷம் 3 மாசம் 20 நாள் ஆச்சு. நீங்க பிசினஸ் விஷயமா டெல்லிக்கு வந்தப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருந்தீங்க. பாத்தியா, எவ்வளவு நாளுன்னு புள்ளி விவரமா வச்சிருக்க. தட்ஸ் யாழினி. நீ முதல்ல கை கொடுமா. இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டுதாமா இருந்தோம். அந்த பையனை வாங்கு வாங்குன்னு வாங்கி கடைசியில நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி அவன் புத்திய தெளிய வச்சு வாழ்க்கைய புரிய வச்சிட்டல்லமா. பசங்க லவ் எமோஷன்ல அவங்க பண்றது தப்புன்னு தெரியாம ஏதாவது பண்ணிடுறாங்க. அதனால பாதிக்கப்படுறது பெண்களா தான் இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆசிட் அடிச்சு பாதிக்கப்படுற பெண்களோட புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தா 18 வயசுல இருந்து 24 வயசுக்குள்ளதான் இருக்காங்க. அந்த பெண்களோட வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஒரு பொண்ணுக்கு ஒருத்தரை பிடிக்கலனா அவளை விட்டு விலகி போறது தான் நாகரிகமா இருக்கும். அதை விட்டுட்டு அவ முகத்துல ஆசிட் அடிச்சு அவங்க வாழ்க்கையவே இருட்டாக்கிடுறாங்க. இந்த மாதிரி கொடூரத்தை பண்ற யாருமே சுய புத்தியோட பண்றதில்ல மேடம். இதுக்கெல்லாம் காரணம் போதை தான். அந்த வெறியிலேயே மிருகத்தனமான முடிவெடுத்து இப்படியெல்லாம் பண்ணிடுறாங்க. முதல்ல இந்த போத வஸ்துலங்களை ஒழிச்சாலே ஆண்களால பெண்கள் பாதிக்கப்படுறது ரொம்ப குறையும் மேடம். ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த குற்றத்துக்கெல்லாம் காரணம் போது தான். இப்போ இங்க மக்கள் நல அரசு தான் ஆட்சியில இருக்காங்க. அவங்க நிச்சயம் இதெல்லாம் படிப்படியா ஒழிச்சிருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. இட்ஸ் ஓகே. அங்கிள், உங்க ரெஸ்டாரண்ட் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குமா. ஆமா, நீ டெல்லியில இருந்து எப்போ வந்த? இன்னைக்குதான் அங்கிள் வந்தேன். ஒரு பெரிய கேஸ் அட்டெண்ட் பண்ணி நேத்து தான் என் கிளைண்ட்டுக்கு ஃபேவரா ஜட்மெண்ட் வாங்கி கொடுத்தேன். அப்படியே ஒரு 10 டேஸ் ரிலாக்ஸா நம்ம பொறுந்து இந்த சென்னைக்கு வந்து உங்க எல்லாரையும் பார்த்து அப்படியே ஜாலியா ஒரு ரவுண்ட் அடிக்கலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா. உங்க அப்பா ரஞ்சித்தோட போன்ல பேசுறதோட சரி, அவனையே நேர்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவன் எப்படிமா இருக்கான்? அவர் நல்லா இருக்காரு அங்கிள். அவரோட ஒரே கவலை நான் மட்டும்தான். என்ன
அப்படியே சொல்றான் அவன். ஆமா அங்கிள், நான் கல்யாணம் வேணும்னா பண்ணல, என் லாயர் தொழில விட முடியாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டேன். இங்க பாருமா, உன் டேலண்ட்டுக்கு ஒரு தகுதியான மாப்பிள உன்னை தேடி வருவாம்மா. அதுக்காக நீ உன் ப்ரொஃபஷனை விட வேண்டிய தேவையில்லையே. தேங்க்யூ அங்கிள். அங்கிள் இவங்க, இந்த பொண்ணு பேரு சக்திமா, என் பொண்ணு மாதிரி. அங்கிள் ஒரு பொண்ண அவரோட டாட்டர் மாதிரின்னு சொல்றாருன்னா அவங்க உண்மையிலேயே செம சூப்பர் கேரக்டரா இருப்பாங்க. உங்களை பார்க்கும் போதே தெரியுது நீங்க ஜெம்முன்னு. நன்றி மேடம். ஆக்சுவலி ஒரு முக்கியமான விஷயமா நானே உனக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா உன்னை நேர்ல சந்திக்கிற வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. என்ன விஷயம் அங்கிள்? சரி வாமா ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம் சொல்றேன். சரி அங்கிள் வா. ஏதோ டீப் திங்கிங்ல இருக்கீங்க போல. அந்த ருத்ராவை லாக் அப்புக்கு அனுப்பி எப்படி சந்தேகம் வராம கொலை பண்றதுங்கறத பத்தி தான் நான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டாட் என்ன டாட் சொல்றீங்க, அவங்கள கொலை பண்ண போறீங்களா? ஆமா. ஏன் டாட் அவங்கள கொலை பண்ணனும்? அதான் லாயர் வரதாச்சாரி ருத்ரா தான் அந்த கொலையை பண்ணாங்கன்னு கோர்ட்ல ஸ்ட்ராங்கா அவரோட வாதத்தை வச்சிருக்காருல்ல. ஆமா ருத்ராவோட லாயர் அவங்க நிரபராதின்னு எந்த ஒரு பாயிண்ட்டும் வைக்க முடியாம ஜட்ஜு கிட்ட சும்மா பேருக்கு கால அவகாசம் வாங்கியிருக்காரு. திரும்பவும் 25ஆம் தேதி கோர்ட்டு கூடுறப்ப ருத்ரா தான் குற்றவாளின்னு தீர்ப்பாகி நிச்சயம் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அதனால நாம ஏன் அவங்களை கொலை பண்ணணும்? எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? அவளை இந்த கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு அனுப்பிட்டாலும் நிரந்தரமா உள்ளே வந்துருவா. அவளுக்கு இருக்கிற பணபலத்தை வச்சு கொஞ்ச நாள்லயே ஜாமீன்ல வெளியே வந்துருவா. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல அவளுக்கு எதிராக வந்த தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் அந்த கேஸ்ல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாத்தையும் தீவிரமா பண்ணுவான். நாமளும் அவளை எதிர்த்து தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கணும். ஒரேடி அவளை போட்டு தள்ளிட்டா அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. எனக்கு என்னவோ இது சரியா இருக்கும்னு தோணல டாட். நீங்க சொல்ற மாதிரி ருத்ரா இந்த கேஸ சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனாலும் அதனால நமக்கு எந்த சிரமமும் இருக்க போறதில்ல. ருத்ரா எத்தனை முறை மேல்முறையீட்டுக்கு போனாலும் அவ தப்பிக்க கூடாதுன்னு வரதா அந்த ருத்ரா கேஸ தொடர்ந்து எடுப்பார் தானே? அப்படி சொல்ல முடியாது ரகு. அந்த வரதாச்சாரி ருத்ரா தான் கொலை குற்றவாளின்னு தீர்ப்பை வாங்கி கொடுத்துட்டு பழி வாங்கிட்டோன்ற மன திருப்தியோட அவளோட மேல்முறையீட்டை எதிர்த்து வாதாடாம அடுத்து வேற ஏதாவது ஒரு பணம் சம்பாதிக்கிற கேஸ எடுத்துட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால முழுசா அந்தால நாம நம்பவும் முடியாது. பிசினஸ்ல ருத்ராவை தாண்டி நாம ஜெயிக்கணும்னா அவளை நாம கொன்னே ஆகணும். அதெல்லாம் ஓகே டாட். இப்ப அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு வர நேரத்துல அவங்கள லாக்அப்ல வச்சு கொண்டுட்டா நிச்சயம் நமக்கு சார்பா இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஏகாம இருந்தா மாட்டுவாரு. அப்புறம் அவர் மேல விசாரணை நடக்கும் போது நாம தான் அந்த கொலையை பண்ணோன்னு மாட்டி விட்டுருவாரு. ருத்ராவை கொடூரமா கொண்டிருக்காங்கன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்தா தானே அதை கொலைக்கேசா எடுத்துக்கிட்டு இன்ஸ்பெக்டர் விசாரிப்பாங்க. ருத்ரா இயற்கையா தான் செத்துருக்கான்னு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அப்புறம் எப்படி நம்ம இன்ஸ்பெக்டர் மேல விசாரணை வரும்? நீங்க சொல்ற மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைதான், ஆனா ருத்ரா மாதிரி ஒரு ஆளை கொலை பண்ணி அதை எப்படி நேச்சுரல் டெத்தா மாத்த முடியும்? மாத்த முடியும்டா. அதுதான் எப்படின்னு கேக்குறேன். அடுத்த ஹியரிங்ல கோர்ட்ல வரப்போற தீர்ப்பு ருத்ராவுக்கு எதிராக தான் வரப்போகுதுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குல்ல? ஆமா அதான் பாயிண்ட். அத கையில எடுத்துக்கிட்டு
இதுதான் விஷயம். இந்த மாதிரி ருத்ராவை கொண்டுட்டா யாருக்காவது சந்தேகம் வருமா என்ன? நிச்சயம் வராது டாட். நீங்க இவ்வளவு டீப்பா யோசனை பண்ணித்தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. எவிடன்ஸ் இல்லாம எதிரியை எப்படி அழிக்கிறதுன்னு உங்க அளவுக்கு வேற யாராலையும் யோசிக்க முடியாது. நீங்க வேற லெவல் டாட். இதுதான் மேடம் நடந்தது. நீங்க சொல்றத வச்சு பாக்குறப்ப ருத்ரா மேடம் இந்த கேஸ்ல சிக்க வச்சிருக்காங்க, ரைட்? ஆமா மேடம், கமலாமா இறந்ததுக்கும் எங்க ருத்ராமாக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கமலாமாவுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, அதனாலதான் அவங்க இறந்திருக்காங்க. நான் சொன்னதுக்காக தான் அவங்க மேல பரிதாபப்பட்டு ருத்ரமா வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. வேலைக்காரங்களை தன்னோட குடும்பத்துல ஒருத்தவங்களா அன்போடையும் கரிசனத்தோடையும் தான் எங்க அம்மா நடத்துவாங்க. அப்படிப்பட்ட நல்லவங்க மேல கொலைப்பழிய தூக்கி போட்டுட்டாங்க மேடம். எனக்காக மறுக்காம ருத்ரோட கேஸ் நீதான் அட்டன் பண்ணணும் யாழினி, ப்ளீஸ்மா. அங்கிள், நீங்க இதெல்லாம் எங்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியா கேட்கணும்? இந்த கேஸ நான் தான் எடுத்துக்கணும்னு நீங்க எங்கிட்ட ஆர்டரே போடலாம். அதை நான் மறுக்காம சரின்னு ஒத்துப்பேன்னு உங்களுக்கே தெரியாதா? என் அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் ரொம்ப பெருசா மதிக்கிறேன். வாழ்க்கையில எப்பவும் நேர்மையோட தான் இருக்கணுங்கிறத என் அப்பா கிட்டயும் உங்ககிட்டயும் தான் கத்துக்கிட்டேன். எனக்கு இன்னைக்கு இவ்வளவு பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கு காரணமே நேர்மைதான். அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அங்கிள். நான் நிச்சயம் இந்த கேஸ அட்டெண்ட் பண்ணுவேன், போதுமா? ரொம்ப சந்தோஷமா. நான் வேண்டிக்கிட்ட சாமிதான் உங்க உருவத்துல வந்து எங்க ருத்ராமா கேஸ எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கு மேடம். எங்க அம்மாவை இந்த பொய் வழக்குல இருந்து நீங்க தான் விடுவிச்சு கொடுக்கணும். அதுக்காக நான் எல்லா முயற்சியும் பண்றேம்மா. ரொம்ப நன்றி மேடம். என்னமோ உங்க சொந்த அம்மாவே இந்த கொலைகேஸ்ல மாட்டிக்கிட்டதா இப்படி பரிதவிக்கிறீங்களே சக்தி. தன்னோட முதலாளி அம்மா மேல இவ்வளவு பாசத்தோட இருக்கிற வேலைக்கார பொண்ண பாக்குறதே ரொம்ப கஷ்டம். உங்க விஷயத்துல ருத்ரா மேடம் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும். ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். ருத்ராமா மாதிரி பெரியவங்க கிட்ட வேலை செய்யறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க எனக்கு எப்படியோ அதே மாதிரிதான் ஐயாவும். எனக்கு ரெண்டு பேருமே தெய்வம் மேடம். நீய சொல்லுமா, இப்படி பாசம் வச்சிருக்கிற ஒரு பொண்ண எங்க வயசுல இருக்கிற யாருக்கு தான் மகளா ஏத்துக்க தோணாது? அப்படித்தான் என் மனசுலயும் ருத்ரா மனசுலயும் சக்தி இருக்கா. ஓகே அங்கிள், இந்த கேஸ் சம்பந்தமா எனக்கு இன்னும் சில டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. கேளியா நீ, என்ன விஷயம்? ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல ருத்ரா மேடம் சார்பா எந்த லாயர் ஆஜராகிறாரு? இல்ல மேடம், ஒரு லாயர் கேஸ் எடுத்து நடத்தினாரு. அவர் சரியா கேஸ் நடத்தலன்னு அனிதா அம்மா அவங்க மேல கோவப்பட்டுட்டாங்களாம். அதனால அவர் இந்த கேஸ் எடுத்துக்க மாட்டேன்னு விலகி போயிட்டாரு. இந்த கேஸ்ல இருந்து விலகிறதுக்கு அவருக்கு கிடைச்ச ஒரு காரணம் அது, அவ்வளவுதான். ஆனா உண்மையிலேயே வரதாச்சாரியை எதிர்த்து ஜெயிக்க முடியாதுன்னு பயந்துட்டு தான் போயிருக்காரு. இங்க சிவா சார் கூட எத்தனையோ லாயர் கிட்ட பேசி பார்த்தாரு மேடம். யாருமே இந்த கேஸ அட்டென்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எப்படி ஏத்துப்பாங்க? வரதாச்சாரி அவங்க பார்வையில ஒரு சிங்கம் மாதிரி. அவர் கூட மோதிர துணிச்சல் யாருக்கும் வராது. அவரோட ஒரு கேஸ்லயாவது மோதி பார்க்கணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் எப்பவும் அமைஞ்சதே இல்லை. இப்ப பூமி அங்கிள் மூலமா அமைஞ்சிருக்கு. உங்களை விட இந்த கேஸ் அட்டென்ட் பண்றதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். யாழினி, வரதாச்சாரி மாதிரி ஒரு சிங்கத்தோட மோதி ஜெயிக்கிறதுக்கு உன்ன மாதிரி ஒரு புலியால தாமா முடியும். இந்த கேஸோட முடிவு ருத்ராவுக்கு ஃபேவரா தான் இருக்கும்னு
எனக்கு இப்பவே நம்பிக்கை வந்துருச்சுமா. உங்க நம்பிக்கையை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றேன் அங்கிள். யாழினி சொல்லுங்க அங்கிள். இந்த கேஸ நான் சொல்லிதான் நீ அட்டன் பண்றேன்னு ருத்ராவுக்கோ இல்ல அவங்க வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரிய வேண்டாமா? ஏன் அங்கிள் தெரியக்கூடாதுன்னு சொல்றீங்க? நான் யாரு என்ன விவரம்னு அவங்களுக்கே தெரியாது யாழினி. சக்தி எனக்கு பழக்கமான பொண்ணு, அவளுக்காக தான் உன் மூலமா இந்த உதவி செய்யறேன். நான் சொல்லிதான் இந்த கேஸ அட்டன் பண்றேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா நான் யாரு, எதுக்காக ஒரு வேலைக்கார பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய உதவி செய்யறேன்னு தேவையில்லாத குழப்பம் வருமா? அதனாலதான் சொல்ல வேணாம்னு சொல்றேன். மத்தபடி எதுவும் இல்லம்மா. ஓகே அங்கிள், நீங்க சொல்றத புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கேஸ நானே வாலண்டியரா அட்டெண்ட் பண்ண விரும்பறதா அவங்க கிட்ட சொல்லிடுறேன். இப்போ சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா. சக்தி நம்பிக்கையா இருங்க, ருத்ராமா கேஸ நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். அங்கிள் இப்ப இருந்தே இந்த கேஸுக்கு உண்டான வேலைய ஸ்டார்ட் பண்ணணும். நான் கிளம்புறேன். சரிம்மா. ஓகே மேடம். வரேன். சரிங்க மேடம். சார் சொல்லுங்க சார். என்ன இன்ஸ்பெக்டர் சார், எங்க இருக்கீங்க? கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் ஒரு வேலையா வந்தேன், இப்ப ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க கால் பண்றீங்க, சொல்லுங்க சார், ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சார். என்னன்னு சொல்லுங்க. ருத்ராவை ஸ்டேஷன்லயே வச்சு கதையை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன் சார். நீங்க என்ன சொல்றீங்க, ருத்ரா மேடத்தை கொல்ல போறீங்களா? கொல்ல போறீங்களா? இல்ல இன்ஸ்பெக்டர், கொல்ல போறோம் சார். அவங்களையே சார் கொலை பண்ணணும். அவங்களதான் வசமா கொலை கேஸ்ல சிக்க வச்சிட்டமே. ஃபர்ஸ்ட் இயரிங்லே லாயர் வரதாச்சாரி அவங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சிருக்காரு. ருத்ராவுக்கு அந்த வேலைக்காரமா கொலை கேஸ்ல அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. சட்டப்படி நீங்க நினைச்ச மாதிரி அவங்க ஜெயிலுக்கு போயிருவாங்க சார். அப்படியே சார் அவங்களை கொல்லணும். அவ ஜெயிலுக்குள்ள போனாலும் அவளோட பிசினஸ் மூல வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். சிவாவுக்கு தேவையான ஆலோசனையை கொடுத்து கொடுத்து அவனை பிசினஸ்ல இன்னும் மேல மேலன்னு வளர்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். அப்புறம் கடைசி வரைக்கும் நான் ஜெயிக்கிறதுக்கு அவ கூட போராடிக்கிட்டே தான் இருக்கணும். அவளை பிசினஸ்ல தோக்கடிச்சு நான் ஜெயிக்கணும்னா அவ செத்தாதான் முடியும். அவ கதையை முடிச்சிட்டோன்னா அப்புறம் சிவா தான். அவனை தட்டி கீழே கவுக்குறதுல எனக்கு எந்த சிரமமும் இருக்காது. அதனால தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் சார். நீங்க எடுத்திருக்கிற முடிவுலாம் சூப்பர் சார். ஆனா ஸ்டேஷன் வச்சு கொண்டா அது லாக் அப் டெத் ஆயிடும், அப்புறம் அது எல்லாருக்கும் பிரச்சனை ஆயிடும் சார். அதான் யோசிக்கிறேன். ருத்ரா மாதிரியான ஒரு பிக் ஷாட்டோட லாக் அப் மரணம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையில முடியும்னு எனக்கு தெரியாதா இன்ஸ்பெக்டர் சார்? உங்களுக்கு அப்படியெல்லாம் எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு பக்காவா பிளான் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த விஷயத்தையே சொல்றேன். சரி, அப்படி என்ன சார் பிளான் பண்ணிருக்கீங்க? சொல்றேன், கவனமா கேளுங்க. சொல்லுங்க சார். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். ருத்ராவுக்கு நான் சொன்ன மாதிரியானதும் உடனே எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார், பண்றேன். இந்த இன்ஸ்பெக்டர் நம்ம முதல்லயே இங்க கொண்டு வந்திருந்தோம்னா இந்த ருத்ரா கதையை நம்ம எப்பவும் முடிச்சிருக்கலாமே.
பரவாயில்ல. கொஞ்சம் காலம் கடந்தாலும் நாம நினைச்சது நடக்க போகுதுல்ல. இவ வர்ற வேகத்தை பார்த்தா அவங்க அம்மா சாவுக்கு நாம தான் காரணம்னு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கிற மாதிரில இருக்கு. ஐயோ, விடாம வந்துகிட்டே இருக்கா. ஏய், என்ன வேணும் உனக்கு? எதுக்காக திருடனை ஃபாலோ பண்ற மாதிரி ஃபாலோ பண்ணி என்ன பிடிக்க பாக்குறேன்? நான் ஏன் அங்கிள் உங்களை துரத்தி பிடிக்க போறேன்? நீங்க தான் என்ன பார்த்ததும் வேகமா நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு என் கூட பேச விருப்பம் இல்லாம தான் இவ்வளவு வேகமா போறீங்கன்னு நானும் உங்க பின்னாடியே வந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் உங்க பின்னாடியே வந்தேன் அங்கிள். என்ன ஹெல்ப் அங்கிள்? நீங்க ருத்ரம்மா வீட்டுல ரொம்ப வருஷமா வேலை செய்யறீங்க தானே? அங்க வேலை செய்யறவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனது ருத்ராமா வீட்டுல வேலை செய்யறவங்களுக்குலாம் பிரச்சனை வருதா? என்ன புதுசா பேசிட்டு இருக்க? வேலை செய்யறவங்களாலதான் ருத்ராமாவுக்கே பிரச்சனை. நான் 23 வருஷமா அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என் பொண்ணும் அங்கதான் வேலை பாக்குறா. பிரியாங்கிற ஒரு பொண்ணும் அங்கதான் பல வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கா. இவ்வளவு ஏன்? என் பையன் கூட ருத்ராமா கம்பெனில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை தவிர எத்தனையோ வேலைக்காரங்களும் அங்க தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ருத்ராமாவில்தான் உங்களுக்கு பிரச்சனை சொல்லிட்டு இருக்க. இல்ல அங்கிள், அங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மாவும் அதே மாதிரி ஒரு டிரைவரும் இறந்து போனதா. அந்த டிரைவர் பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவன் குடி போதையில வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணி செத்து போயிட்டான். எப்பவோ செத்து போன கற்பகங்கிற பொம்பளை, அதுக்கப்புறம் 24 மணி நேரமும் வியாதியில இருந்து உங்க அம்மா இங்க வேலைக்கு வரலனாலும் செத்துதான் போயிருக்கோம். நீ என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ருத்ரம்மா வீட்டுக்கு வேலைக்கு வந்ததாலதான் உங்க அம்மா செத்து போயிட்டாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆளையும் மூஞ்சையும் பாரு அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், எங்க அம்மா சாவுக்கு எனக்கு நியாயம் கிடைக்கணும். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எனக்கு உதவி பண்ணுங்க. நீங்க எனக்காக கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லணும் அங்கிள். கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லணுமா? எப்படி? இவ்வளவு வருஷமா எனக்கு சோறு போட்டு காப்பாத்திட்டு வர ருத்ராமா மோசமானவங்கன்னு உனக்கு ஆதரவா நான் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லணும், அப்படிதானே? ஆமா அங்கிள். உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். பாவம், அம்மா செத்து போய் தனியா நிக்கிற பொம்பளை பிள்ளையாச்சேன்னு பரிதாபப்பட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா நீ இப்படி எல்லாம் பேசுவியா? ஒழுங்கு மரியாதையா இடத்த காலி பண்ணி போயிட்டே. இன்னொரு முறை இந்த மாதிரி பேசிட்டு என் பின்னாடி வந்த தொலைச்சிருவேன். என்ன மேடம் சொல்றீங்க? என் அத்தையோட கேஸ்ல நீங்க ஆஜர் ஆகுறீங்களா? ஆமா சிவா, இதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ருத்ரா மேடம் கேஸ நான் எடுத்திருக்கேன். இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மேடம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனிஹவ், தேங்க்யூ வெரி மச் மேடம். உண்மையா சொல்லணும்னா எனக்கு இப்பதான் உலகமே வெளிச்சமா தெரியுது. என் அத்தையோட கேஸ் எடுக்க சொல்லி நானும் எத்தனையோ லாயர்கிட்ட பேசிட்டேன். ஆனா இந்த வரதாச்சாரிக்கு பயந்துகிட்டு யாருமே கேஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க வந்து நான் கேஸ் அட்டன் பண்றேன்னு சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. எல்லாமே ஏதோ ஒரு மாய மந்திரத்துல நடக்கிற மாதிரியே இருக்கு. ஸ்டில் இந்த சர்ப்ரைசிங்ல இருந்து என்னால வரவே முடியல மேடம். இட்ஸ் ஓகே சிவா, எது எப்படி நடக்கணும்னு இருக்கோ அது அப்படிதானே நடந்தாகணும். நிச்சயமா மேடம், ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆக்சுவலி நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். நீங்க சுப்ரீம் கோர்ட் கேஸ் மட்டும்தான் எடுப்பீங்கன்னு அதுல போட்டிருந்துச்சு. அதனால நீங்க எங்க கேஸ் எடுத்துக்க ஆர்வம் காட்ட மாட்டீங்கன்னு நான் உங்களை காண்டாக்ட் பண்ணல மேடம். எக்ஸாக்ட்லி, நான் அந்த மாதிரி கேசஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். எனக்கு அதுக்கே டைம் பத்தல. ரெஸ்ட் இல்லாம கோர்ட்ல கேஸ் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இப்போ நானா தான் ஒரு 15 டேஸ் மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்காக எல்லா வர்க்கையும் தள்ளி வச்சுட்டு வந்தேன். நீங்க சென்னைக்கு வந்ததே ரிலாக்ஸா இருக்கணுங்கிறதுக்கு தான். இந்த சிச்சுவேஷன்ல என் அத்தையோட கேஸ ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி மேடம் தோணுச்சு? ஒரு வேலைக்கார பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய உதவி செய்யறேன்னு தேவையில்லாத குழப்பம் வருமா?
அதனால தான் சொல்ல வேணாம்னு சொல்றேன். நம்ம என்னதான் ஓய்வெடுக்க வந்தாலும் என்னோட ப்ரொஃபஷன்ல இருந்து ஃபுல்லா விலகி இருக்க முடியல சிவா. இங்க இருக்கிற கோர்ட்டுகள்ல என்ன முக்கியமான கேஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு விசாரிக்க தான் செய்வோம். அப்படி விசாரிக்கிறப்பதான் ருத்ரா மேடம் கேஸ பத்தி கேள்விப்பட்டேன். அப்புறம் அது சம்பந்தமா மீடியா, பேப்பர், நியூஸ் எல்லாத்துலயும் பார்த்தேன். அதோட உங்க சார்பா எந்த லாயரும் கேஸ் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க சொன்னாங்க. வரதாச்சாரி ஒரு கேஸ அட்டென்ட் பண்ணாலே இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நானே வாலண்டியரா ருத்ரா மேடம் சார்பா இந்த கேஸ அட்டென்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். உண்மையாவே நான் ரொம்ப லக்கி மேடம். லாயரே கிடைக்கல, இந்த கேஸ்ல வரதாச்சாரி நினைச்ச மாதிரியே அத்தைக்கு எதிராக ஜட்மெண்ட் வாங்கி கொடுத்துருவாரோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த கேஸ்ல எப்படியாவது ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கை வந்திருக்கு மேடம். உங்க நம்பிக்கையை காப்பாத்துறதுக்கு என்னால ஆன எல்லா முயற்சியும் நான் பண்றேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சோ மச். உங்க ஃபீஸ் எவ்வளவுன்னு சொல்லுங்க மேடம், நான் மொத்தமா ஒரே பேமெண்டா கொடுத்துறேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல் கட்ட விசாரணையில கோர்ட்ல என்ன நடந்துச்சுன்னு நான் படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நான் போய் அந்த வேலையை பாக்குறேன். நீங்க தைரியமா இருங்க, பாத்துக்கலாம். ஓகே சிவா, அப்புறம் பாக்கலாம். புக்கு படிச்சுட்டு இருக்கீங்களா? படிங்க படிங்க, படிச்சுக்கிட்டே நிம்மதியா சொர்க்கத்துக்கு போய் சேருங்க. வணக்கம் சார். பாயா, அப்புறம் நான் சொன்ன மாதிரியே கொசு மருந்துல மயக்க மருந்து கலந்துட்டியா? கலந்துட்டேன் சார், நல்லாவே கலந்துட்டேன். சரி, ஸ்டேஷன் ஃபுல்லா கொசு மருந்து அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போயிடு. சரிங்க சார். அந்த தனி லாக்கப்புல தான் நான் சொன்ன லேடி இருக்காங்க. மூச்சு முட்டி மயக்கம் அடைகிற அளவுக்கு ஃபுல்லா அந்த ரூம் முழுக்க மருந்து அடிச்சுட்டு போயிரு. சரியா? சரிங்க சார், நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடறேன். யாராவது இருக்காங்களா சார்? இல்ல இல்ல, யாரும் இல்ல. எல்லாரையும் ரவுண்ட்ஸ் அனுப்பிட்டேன், அந்த அம்மா மட்டும்தான் இருக்காங்க. உனக்கு எதுவும் பாதிப்பு வராத அளவுக்கு மாஸ்க நல்லா டைட்டா போட்டுக்கோ. ஆ சரிங்க சார். சீக்கிரம் போ. கதைய முடிக்கிறதுக்கு தானே இந்த ஏற்பாடே பண்ணிருக்கு, அப்புறம் எப்படி நிறுத்த முடியும்? அப்படியே மூச்சு முட்டி கீழே விழுங்க, அப்படியே நிரந்தரமா உங்க கதைய முடிச்சறேன். யாருமே இல்லையா கான்ஸ்டபிள்? யாராவது வாங்க. அம்மா, இன்னும் ரெண்டு நிமிஷத்துல மயக்கம் போட்டு விழுந்துடும் சார்.
சூப்பரியா. ஒரு நிமிஷம். நன்றி சார். வரேன் சார். ருத்ரா மேடம், ருத்ரா மேடம். புரிஞ்சதுமா, அவங்க வெளியில வர வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கும் இதே மாதிரி நான் உனக்கு விரதம் இருந்து உனக்கு விளக்கேத்துறம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், உன்னை தான் கேக்குறேன், இந்த நேரத்துல என்ன இதெல்லாம்? ருத்ராமா விடுதலையாகி வரணுங்கிறதுக்காக அம்மனுக்கு விரதம் இருந்து விளக்கேத்தி வேண்டுதல் வச்சிட்டு இருக்கம்மா. ஓ, விரதம் இருந்து விளக்கேத்தி வேண்டுதல் வைக்கிறியா? ருத்ரா கொலப்பழியில ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே நீதான். நானும் அனிதாவும் உன் மேல அவ்வளவு ஆத்திரத்துல இருக்கோம். இதுல இன்னும் ஆத்திரத்தை கிளப்புற மாதிரி அவ விடுதலைக்காக வேண்டுதல் வைக்கிறேன்னு சீன் போட்டுட்டு இருக்கியா? அனுதாப பட்டின கமலா அம்மாவை இங்க வேலைக்கு சேர்த்து விட்டாலும் அது இவ்வளவு பெரிய ஆபத்துல முடிஞ்சிருக்கேன்னு நானும் தவிச்சு துடிச்சுக்கிட்டுதாமா இருக்கேன். நான் வேண்ட இந்த அம்மன் நிச்சயம் ருத்ரா அம்மாவை விடுதலை பண்ணி கொடுத்துருமா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஓ, இப்படி எல்லாம் பண்ணா ஐயோ பாவோன்னு, ருத்ரா ஜெயிலுக்கு போனதுக்காக புள்ள ரொம்பதான் கவலைப்படுறாளேன்னு எங்களை நம்ப வைக்கிறதுக்காக நீ இந்த பக்தி நாடகத்தை நடத்துறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? அப்படி எல்லாம் இல்லங்கம்மா, ருத்ரா அம்மா மேல எனக்கு இருக்கிற பாசத்துக்காகவும் விசுவாசத்துக்காகவும் தான் மனசுருகி இந்த வேண்டுதலை பண்ணிட்டு இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி நாடகம்லாம் கிடையாதுமா. ருத்ரா மேல உனக்கு பாசம் விசுவாசம் இருக்கிற மாதிரி நீ காட்டிட்டு இருக்கிறது கூட நடிப்பு தாண்டி. ருத்ரா மனச அப்படியே கரைச்சு உன்னையே அவ ஒரு வாரிசா நினைச்சு சொத்துல ஏதாவது பங்கு வாங்கணுங்கிறதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நான் கனவுலயே நினைச்சு பார்த்தது இல்லம்மா. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வேலைக்காரியா இருந்து பணிவிட செய்யற பாக்கியம் எனக்கு தொடர்ந்து கிடைக்கணும் தான் நான் எப்பவும் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். ஓ, அப்படின்னா உண்மையிலேயே உன் மனசுல வேலைக்காரிங்கிற நினைப்பு மட்டும்தான் இருக்கு. நான் சொல்ற மாதிரி நினைப்பெல்லாம் உனக்கு எப்பவுமே இருந்தது இல்ல, அப்படிதானே? ஆமாங்கம்மா. அப்புறம் எப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல போய்
நான் ருத்ராவோட பொண்ணு, நான் அவங்கள பார்க்கணும்னு சொன்னேன். இந்த விஷயம்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு அதிர்ச்சியா இருக்கா. நீ ஸ்டேஷனுக்கு போய் அப்படி சொன்னது, நீ சொல்றது பொய்னு போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டு உன்னை செம்மையா லாடம் கட்டி அனுப்புனது எல்லாமே எனக்கு தெரியும். உன் மனசுல வேலைக்காரிங்கிற நினைப்பு மட்டும் இருந்திருந்தா நீ அங்க உண்மைதானே சொல்லியிருக்கணும். ருத்ராவோட பொண்ணுன்னு ஏன் சொன்ன? அப்படின்னா நான் சொன்னது சரிதானே? ருத்ரா உன்னையும் ஒரு வாரிசா ஏத்துக்கிட்டு சொத்துல பங்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் உன் மனசுல இருக்கிறதுனாலதானே நீ அப்படி சொல்லியிருக்க? ருத்ரா அம்மாவை பார்க்கணுங்கிற தவிப்புலதான் நான் அப்படி போய் சொன்னம்மா. மத்தபடி நீங்க சொல்ற மாதிரிலாம் எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாதுமா. உன் மனசுல இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் இல்ல, இந்த மாதிரி எல்லாம் இல்லன்னு சமாளிச்சுட்டு இருக்க. கேவலம் ஒரு டிரைவர் பொண்ணுக்கு எங்க சொத்து மேல ஆசை வந்துருச்சுல? ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் சத்தியமா இருக்கவே இல்லம்மா. எனக்கு இப்ப இருக்கிற கோபத்துக்கு உன்னை அப்படியே செவத்துல முட்டை வச்சு சாகடிக்கணும் போல இருக்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ அங்க போய் அப்படி சொல்லியிருப்ப? இவ்வளவு கேடு கெட்ட புத்திய வச்சுக்கிட்டு ருத்ரா விடுதலை ஆகி வரணும்னு சாமி கிட்ட வேண்டுதல் வைக்கிறியா? நீ எல்லாம் விலக்கேத்தி விரத இருந்து வேண்டுதல் வச்சினா அந்த சாமிக்கே கோவம் வந்து ருத்ராக்கு ரெண்டு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துரும். இனிமே நீ ருத்ராவுக்காக பூஜை ரூம்ல எந்த வேண்டுதலுமே நீ வைக்கவே கூடாது. மீறி வச்ச அப்படியே உன்னை உயிரோட கொளுத்திடுவேன். என்னம்மா, உங்க அப்பா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனீங்க, இப்ப எப்படி இருக்காரு? நல்லதா சார் இருக்காரு. சரி, ருத்ரா மேடம்க்கு சாப்பிட என்ன வேணும்னு கேட்டு அவங்களுக்கு வாங்கி கொடு. அப்புறம் அடுத்த ஏரிங்கள சாப்பிட கூட எதுவும் வாங்கி கொடுக்காம சித்திரவதை பண்ணோம்னு ஜட்ஜி கிட்ட நம்மள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. போ. சரிங்க சார். இந்த கொசு மருந்தோட நெடி அவங்களுக்கு ஒத்துக்கல, அதான் மயக்கமாயிட்டாங்க. லாக்கப்புக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறோட தெரியாம இப்படியா மருந்து அடிச்சுட்டு போகணுங்க? நான்சென்ஸ். நான் உள்ள வரும்போதே நெடியா இருந்துச்சே, உத்தரா மடத்துக்கு அந்த மருந்து ஒத்துக்காம தான் இப்படி ஆயிடுச்சு. வேலை செய்ய வந்தவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போயிடறாங்க, கடைசியில் நம்ம தலை தான் உருளுது. இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற நேரத்துக்கு டாக்டரை இங்க வர வச்சு என்னன்னு செக் பண்ணிட்டு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படி செய்யலாம். நான் டாக்டருக்கு போன் பண்றேன், தண்ணிய அவங்க முகத்துல அடிச்சு எழுப்பிப்பாரு. மேடம், மேடம் எந்திரிங்க மேடம், மேடம் மேடம்
சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் சார். சார், உங்க போனை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னாச்சு, நம்ம பிளான்லாம் சிறப்பாக நடந்துச்சா? சார், அதெல்லாம் சிறப்பாக நடந்துச்சு சார். அப்படின்னா அவ மயக்கமாய் கீழே விழுந்துட்டாளா? ஆமா சார், கொசு மருந்து அடிக்கிறவன வர சொல்லி அந்த மருந்த அந்த செல்லுக்குள்ள ஏத்து ஏத்துன்னு ஏத்தி மூச்சு பேச்சு இல்லாம படுக்க வச்சுட்ட. எனக்கு சப்போர்ட்டா கிடைச்சது உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய லக்கி தான் சார். சரி சார், நம்ம பிளான் படி நம்ம ஆளுங்க ரெண்டு பேரை டாக்டர் கெட்டப்ல ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவங்க அங்க வந்து ருத்ராவுக்கு பிபி எகுற மாதிரி இன்ஜெக்ஷனை போடுவானுங்க. அதுல அவளுக்கு கண்ணா பின்னான் இதய துடிப்பு அதிகமாகி கடைசியில போட்டுன்னு போய் சேர்ந்துருவான். இந்த சொசைட்டில எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு மதிக்கிற அளவுக்கு வாழ்ந்த நம்மளோட நிலைமை இப்படி காரி துப்புற மாதிரி ஆயிடுச்சுன்ற மன கவலையிலேயே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டான்னு டாக்டர் கிட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்கி இந்த கேஸ முடிச்சிடலாம். ஓகே சார். சார், நீங்க உடனே சீக்கிரமா அந்த ரெண்டு பேரும் இங்க அனுப்பி வைங்க சார். இதோ நான் உடனே அனுப்பி வைக்கிறேன். ருத்ரா, என்னையோட ஆட்டம் க்ளோஸ். என்னோட ஆட்டம் இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. வெயிட் அண்ட் சீ.
இன்னும் எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் நான் உனக்கு வேண்டுதல் வச்ச மாதிரியே பரதம் இருந்து இதே மாதிரி நான் உனக்கு வேலை கேத்திட்டு வரேன். இப்ப வந்திருக்கிற புது லாயரை நான் உன் உருவமா தான் பாக்குறேன். அவங்க மூலமா நீ ருத்ராமாவை விடுதலை பண்ணி கொடுத்துருமா? இப்பவும் எப்பவும் என்னோட நம்பிக்கை நீ மட்டும்தான். எனக்கு கை விட்டுறாதம்மா, எனக்கு ருத்ராமா வேணும். நான் பயப்படுற மாதிரி அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடாம இந்த கேஸ்ல இருந்து அவங்கள காப்பாத்தி கொடுத்துரு, காப்பாத்தி கொடுத்துரு. கண்டுபிடிக்கவே முடியாது. எனக்கு அது போதும், வாங்க. மேடம், மேடம், வாங்க. மேடம், சந்தியா டாக்டர் வந்திருக்காங்க, நீ கொஞ்சம் வெளியேறு. சரி சார். டாக்டர் என்னாச்சு பாருங்க. டாக்டர், ஒண்ணும் பயப்படுற மாதிரி இல்லையே. அதெல்லாம் எதுவும் இல்ல சார். பல்ஸ் ரேட் அதிகமா இருக்கு, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியா போயிடும். சார் அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. டாக்டர், அவங்க கண்ணு முழிச்சாதான் எனக்கு நிம்மதி டாக்டர். ஏன்னா அவங்க ஒரு விஐபி கைதி, அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா எனக்கு தான் ப்ரெஷர் ஆகிடும். எக்ஸ்கியூஸ் மீ, பாருங்க. அதான் எங்களுக்கு ஒன்றும் புரியல சார். அவங்க மயக்கமானதும் உடனே டாக்டரை வர வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களே பார்க்குறீங்களா? அத்தை, அத்தை, அத்தை இங்கே பாருங்க அத்தை. அத்தை, அத்தை நான் சிவா வந்திருக்கேன் அத்தை. அத்தை, அத்தை இங்கே பாருங்க அத்தை. கொஞ்சம் தண்ணி வேணும் சிவா. தண்ணி? சந்தியா தண்ணி கொண்டு வா. சரிங்க சார். என்னங்க சார்?
குடிங்க. ஸ்டேஷன்ல கொசு மருந்து அடிச்சாங்க, அந்த புகை ஒத்துக்காம போய் மூச்சு திணறி அப்படியே மயக்கம் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ எப்படி சிவா இந்த நேரத்துல வந்திருக்க? என்ன பத்தி ஏதாவது ஸ்டேஷன்ல இருந்து சொன்னாங்களா? இல்ல அத்த, இந்த கேஸ் அட்டன் பண்றதுக்கு யாழினின்னு புது லாயர் வந்திருக்காங்க. அவங்க உங்களை பார்த்து பேசணும்னு சொன்னாங்க, அதான் முறையா பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தோம். நம்ம கேஸ் எடுத்து நடத்த போற லாயர் இவங்க தான். வணக்கம் மேடம். நீங்க மயக்கத்துல இருக்கிறத பார்த்ததும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மேடம். ரொம்ப புகை வந்துருச்சு, நான் கத்தி கத்தி பார்த்தானா, அதுக்கப்புறம் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். இன்ஸ்பெக்டர், ஸ்டேஷனுக்குள்ள எப்படி கொசு மருந்து போக வந்துச்சு? வாரத்துக்கு ஒரு முறை கார்பரேஷன்ல இருந்து கொசு மருந்து அடிக்கிறது வழக்கம் மேடம். அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து அடிச்சிட்டு போயிருக்காங்க. கொசு மருந்து ஒத்துக்குமா இல்லையான்னு அதை அடிக்கிறதுக்கு முன்னால மேடம் கிட்ட கேட்டிங்களா? கேட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல மேடம். அப்ப நீங்க எங்க போயிருந்தீங்க? நான் ரவுண்ட்ஸ் போயிருந்தேன் மேடம். கொசு மருந்து அடிக்க போறோம்னு உங்ககிட்ட சொன்னாங்களா மேடம்? இல்லம்மா, என்கிட்ட எதுவும் சொல்லல. திடீர்னு ஒரே புகையா கிளம்பிடுச்சு. நானும் எவ்வளவோ கத்தி பார்த்தேன், யாருமே ஹெல்ப் பண்ண வரலம்மா. ஃபுல்லா புகை மூட்டம் ஆயிடுச்சு. புகை ஒத்துக்கலன்னு சொல்லிருக்காங்க, அத மீறி எப்படி அடிச்சீங்க? அதான் சொன்னேன் மேடம், தவளியே போயிட்டேன்னு. மற்றவங்க ரவுண்ட்ஸ் போனவங்க இன்னும் வரல. ஒரே ஒரு கான்ஸ்டபிள் தான் இருந்தார், அவரும் டீ குடிக்க போன டைமில் மறந்துடுச்சு போயிருக்காங்க. நான் இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது. இதெல்லாம் சுத்த பொறுப்பில்லாத பேச்சு. ஒரு விஐபி கைதி லாக்அப்பில் இருக்கும்போது அவங்கள நீங்க எவ்வளவு பாதுகாப்பாக பார்த்துருந்துருக்கணும்? நாங்கள் ரவுண்டுக்கு போயிட்டோம், அந்த நேரத்தில் மறந்துடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க? இவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா யார் பொறுப்பு? உங்களால இவங்க உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? இந்த நாட்டுக்கும் சமூகத்துக்கும் நீங்க தேவைப்படுற மாதிரி அவங்களும் தேவைப்படுறாங்க. சமூகத்தோட வளர்ச்சிக்கு அவ்வளவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை பாதுகாக்க வேண்டியது யாரோட கடமை? உங்களோட தானே? ஆமா மேடம். அப்படின்னா ஏன் அப்படி நடந்தது? இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன் மேடம். இனிமே நடக்காதுங்கிற உத்தரவாதம் எல்லாம் தேவையில்லை. இப்ப நடந்ததுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சரி, அவங்க தான் மயக்கம் ஆயிட்டாங்கல்ல, நீங்க உடனே என்ன பண்ணிருக்கணும்? ஆம்புலன்ஸ வர வச்சு ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும். ஏன் அப்படி பண்ணல? சுக ஃபோன் பண்ணி இங்க வர வச்சே மேடம். நீங்க கவர்மெண்ட் டாக்டரா? இல்ல மேடம், நாங்க பிரைவேட் டாக்டர். லாக்அப் கைதிக்கு உடம்புக்கு முடியலனா கவர்மெண்ட் டாக்டர் தானே வர வச்சிருக்கணும்? எதுக்கு பிரைவேட் டாக்டர் வர வச்சிருக்கீங்க? ருத்ரா மேடம் விஐபிங்கறதால பிரைவேட் டாக்டர் கூட்டிட்டு வந்து ட்ரீட்மென்ட் கொடுக்கலாம் நினைச்சேன், அவ்வளவுதான். நீங்க சொல்ற காரணம் எல்லாம் ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. இந்த லாயர் கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சு எடுக்கிறாளே, இவ இருக்கிற வேகத்தை பார்த்தா எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிருவா போல இருக்க. நீங்க ரெண்டு பேரும் எந்த ஹாஸ்பிடல்ல டாக்டர் வர்க் பண்றீங்க? டிகே ஹாஸ்பிடல் மேடம். சரி, ஐடி கார்டு காட்டுங்க. என்ன சார் முழிக்கிறீங்க? ஐடி கார்டு காட்டுங்க. நீங்க உண்மையான டாக்டர்ஸ் ஆனு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இல்ல மேடம், ஐடி கார்டு ஹாஸ்பிடல்ல வச்சிட்டு வந்துட்டேன் மேடம். அதை எப்படி வச்சுட்டு வருவீங்க? அது எப்பவும் உங்ககிட்ட தானே இருக்கணும். எப்பவும் எங்ககிட்ட தான் இருக்கும் மேடம்.
டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்காக ஐடி கார்டை கபோர்ட்லயே வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வரலான்னு பாத்ரூம் போயிருந்தேன் மேடம். அப்பதான் இன்ஸ்பெக்டர் சார் போன் பண்ணி உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னாரு. அந்த அவசரத்துல ஐடி கார்டை அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் மேடம். எனக்கு உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா டாக்டர் தானு சந்தேகமா இருக்கு. மேடம், அவங்க ஐடி கார்டை கொண்டு வரலங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க ப்ரொஃபஷனல் எப்படி மேடம் நீங்க சந்தேகப்படுவீங்க? முதல்ல நான் எப்படி மேடம் தப்பான டாக்டர்ஸ் கூட்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்? ருத்ரா மேடத்துக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து சீக்கிரம் குணமாக்குறதுக்கு தான் பிரைவேட் டாக்டர்ஸ் வர வச்சேன். நீங்க எப்படி டவுட் பண்றீங்க? யாழினி, நான் ஒரு விஐபி, எனக்கு லாக்அப்ல ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் ஏகாம்பரத்துக்கு என்ன நடக்கும்னு அவருக்கே தெரியும். அதனால அவர் போலியான டாக்டர்ஸ் வர வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்பா, நாம யார கொல்ல நினைச்சோமோ அந்த ருத்ராவே நம்மளை காப்பாத்திட்டா. இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. சாரி மேடம், நாங்க டாக்டரான்னு நீங்க சந்தேகப்பட்டதுனால இனிமே இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு எங்களால முடியாது. உங்களுக்கு நம்பிக்கையான டாக்டரை வர வச்சு நீங்களே ட்ரீட்மெண்ட் பாத்துக்கோங்க. வாங்க போலாம். ஃபினிஷிங் டச் பக்காவா கொடுத்துட்டு போறானே சப்தகிரி சாரோட ஆள்னா சும்மாவா? ஹாஸ்பிடல் போலாம். வேண்டாம் சிவா, அந்த புகையால தான் அப்படி ஆயிடுச்சு. இப்ப நார்மல் ஆயிட்டேன். இல்ல, அது சின்னதா ஒரு செக்அப் பண்ணிக்கலாம். வேண்டாம் சிவா, எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா நானே உன்னை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக சொல்லியிருப்பேன். எனக்கு ஒண்ணும் இல்ல சிவா, நான் நல்லா இருக்கேன். இந்த கேஸ் சம்பந்தமா மேடம் கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? மேடம், உங்ககிட்ட சில கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நீ கேளு. என்ன சொல்ற சிவா, நேத்து நைட் மம்மி லாக்அப்ல மயக்கம் போட்டிருந்தாங்களா? ஆமா, ருத்ராவுக்கு கொசு மருந்து ஒத்துக்குமா இல்லையான்னு கேட்டுதான ஸ்டேஷனுக்குள்ள அந்த மருந்து அடிச்சிருக்கணும். அப்படி கேட்காம அந்த இன்ஸ்பெக்டர் எப்படி அதுக்கு பர்மிஷன் கொடுத்தா? அவனை சும்மா விடக்கூடாது சிவா. நானும் அந்த புது லாயர் மேடமும் அந்த ஆளு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டோம். அவன் பயந்துதான் போயிருக்கான். அந்த இன்ஸ்பெக்டருக்கு இதே காரணம் காட்டி சஸ்பெண்ட் பண்ண வைக்கணும். முதல்ல அத்தை இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ற வேலையை பார்க்கலாம். அப்புறமா அந்த இன்ஸ்பெக்டரை கவனிச்சுக்கலாம். கடவுளே, எங்க ருத்ராமாக்கு இப்படி சோதனை மேல சோதனை வரத என்னால தாங்கிக்கவே முடியல. யாழினி மேடம் மூலமா அவங்களை எப்படியாவது விடுவிச்சு கொடுத்துரு. அவங்களை சோதிச்சது போதும். ருத்ரா கொசு மருந்து ஒத்துக்காம மயக்கம் போட்டிருக்கானா? ஆளு பலகீனமாயிட்டான்னு அர்த்தம். நாம நினைக்கிற மாதிரி இந்த கொலைக்கேஸ்ல தண்டனை கிடைச்சு அவ ஜெயிலுக்கு போயிட்டானா, அப்புறம் ரிலீஸ் ஆகி வெளியில வரதுக்குள்ள இன்னும் மோசமா பாதிக்கப்பட்டு அப்படியே போய் சேர்ந்துருவா. அப்புறம் இந்த வீட்டோட குயின் நாம தான். சிவா, யாரோ ஒரு பொண்ணு வரா, யாருன்னு பாரு. ஹலோ மேடம், வாங்க வாங்க உட்காருங்க. தேங்க் யூ. உட்காருங்க. என்ன சிவா, எல்லாரும் ருத்ரா மேடம் கேஸ பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா மேடம், இந்த சிச்சுவேஷன்ல நாங்க வேற எதை பத்தி பேச முடியும்? சிவா, யார் இவங்க? இவங்க தான்மா நம்ம அத்தையோட கேஸ் அட்டெண்ட் பண்ண போற புது லாயர்.
பேரு யாழினி. ஓ, இவங்க தானா? தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் யாரோ நினைச்சிட்டேன். இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு மேடம்? லாயர்னு பார்த்தாலே தெரியுமா என்ன? சொன்னாதானே தெரியும். ஆமா ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். ரொம்ப யதார்த்தமா பேசுறீங்க. ஆளு பாக்குறதுக்கு நல்லா பொசு பொசுன்னு பூசணிக்கா மாதிரி இருக்கா. உடம்புல இருக்கிற கணம் மூளையில இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இது எங்க வரதாச்சாரிக்கு எதிரா வாதாடி ஜெயிக்கிறது? ருத்ரா ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். மேடம், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன சாப்பிடுறீங்க மேடம்? டீயா காஃபியா? ஒரு சிவா, சாரி, நான் வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். எனக்கு எதுவும் வேண்டாம், தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே மேடம். ஹாய் மேடம், ஐ அம் அனிதா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேளுங்க. ஆமா, நீங்க யாருக்கிட்ட ஜூனியரா பிராக்டிஸ் பண்ணீங்க மேடம்? அனிதா, இப்போ இதெல்லாம் உனக்கு ரொம்ப முக்கியமா? ஏன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? இல்ல சிவா, அது வந்து நீ ஒன்னும் பேச வேண்டாம், அமைதியா இரு. என்ன சிவா, அவங்க யாருக்கு ஜூனியர்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்காக ஏன் அனிதாவை கோச்சுக்கிற? அம்மா, நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. சாரி மேடம், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாம அவங்க அப்படி கேட்டுட்டாங்க. இதுக்காக நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நான் யாரோட ஜூனியர்னு தெரிஞ்சுக்கணும்னு அனிதாவோட ஆசை, அதையும் கேட்கணும். மிஸ் அனிதா, நான் யாரோட ஜூனியர்னு சொன்னா நீங்க ஷாக் ஆக மாட்டீங்களே? ஆஹா, அதெல்லாம் ஷாக் ஆக மாட்டேன் மேடம். அப்படின்னா தாராளமா சொல்றேன். இப்போ உங்க ஆப்போசிட் லாயர் யார் அனிதா? வரதாச்சாரி. அந்த வரதாச்சாரியோட ஜூனியர் தான் நான். என்ன மேடம் சொல்றீங்க, நீங்க அவரோட ஜூனியரா? ஆமா. என்ன அனிதா, ஷாக் ஆக மாட்டீங்கன்னு சொன்னீங்க, அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. ஷாக் ஆகாம எப்படி மேடம் இருக்க முடியும்? நீங்க அந்த ஆளுக்கு ஜூனியர்னா குரு மரியாதை கொடுத்து அவருக்கு சாதகமா தானே செயல்படுவீங்க? அப்படிதான் செயல்படுவாங்க அனிதா. செத்து போன கமலாவோட கேஸ நான் எடுத்துக்கிட்டேன், அதனால ருத்ரா சார்பா வேற எந்த லாயரும் எதிர்த்து என்ன வாதாட மாட்டாங்க. சும்மா அந்த கேஸை வாலண்டியரா நீயே அட்டன் பண்ணுன்னு இவங்களோட குருநாதர் அந்த வரதாச்சாரி சொல்லி அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். டே சிவா, புது லாயர் கிடைச்சிட்டாங்கன்னு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டியே. வரதாச்சாரியோட ஜூனியரா, நம்ம கேஸ்ல ஜெயிச்ச மாதிரிதான். அம்மா, இவங்க யாருன்னே தெரியாம ரெண்டு பேரும் தேவையில்லாம சந்தேகப்பட்டு இருக்கீங்க. ரெண்டு பேரும் வாயை முடி, சும்மா இருங்க. நான் அவரோட ஜூனியர்னா இயல்பாவே இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் வரதானே செய்யும் சிவா. இருந்தாலும் உங்களை போய் நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். இங்க பாருங்க, லாயர் தொழில பொறுத்த வரைக்கும் ஜூனியரா யார்கிட்ட பிராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் தனியா வழக்கு எடுத்து நடத்துறப்ப அதை நேர்மையா வாதாடி ஜெயிச்சு கொடுக்கணும்னு தான் எந்த லாயரும் நினைப்பாங்க. யாரும் யாருக்காகவும் தன்னோட வழக்கை விட்டு கொடுத்து தோத்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க. வரதாச்சாரி எப்படி அவர் எடுத்த கேஸ் எல்லாம் ஜெயிச்சு இப்ப ஃபேமஸான லாயரா இருக்காரோ அதே மாதிரிதான் நானும் ஆக ஆசைப்படுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் தொழிலுக்கு நேர்மையாவும் நியாயமாவும் தான் இருப்பேன். அனுபவ ரீதியா வரதா சார் நிறைய கேஸ் அட்டன் பண்ணி அதுல ஜெயிச்சிருக்காரு. என்னோட அனுபவத்துக்கு நான் எடுத்து நடத்தின எல்லா கேஸ்லயும் ஜெயிச்சிருக்கேன். அதனால நீங்க என்ன சந்தேகப்படவே தேவையில்லை, நீங்க என்ன ஃபுல்லாவே நம்பலாம். நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்கிறத பார்த்தா இன்னும் எம்எல்ஏ நம்பிக்கை வராத மாதிரி தான் தோணுது. மேடம், நீங்க இவங்க ரெண்டு பேரும் பேசினதை பெருசா எடுத்துக்காதீங்க, நான் உங்களை முழுசா நம்புறேன் மேடம். ஓகே சிவா, நாளைக்கு கோர்ட்ல நமக்கு செகண்ட் இயரிங் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி இறந்து போன கமலா சம்பந்தமா எவிடன்ஸ் எதுவும்
உங்க வீட்ல கிடைக்குதான்னு செக் பண்றதுக்கு தான் வந்தேன். தாராளமா செக் பண்ணுங்க மேடம். அந்த அம்மாவோட டெட் பாடி எங்க இருந்ததுன்னு சொல்ல முடியுமா? கிச்சனுக்கு பக்கத்துல இருந்ததா தான் அத்தை சொன்னாங்க. அவங்க கூட கமலாமா இறந்ததான் நினைக்கல, ஏதோ மயக்கத்துல இருக்காங்கன்னு நினைச்சிருக்காங்க. சரி, நான் போய் பாக்குறேன். சரி வாங்க வாங்க. நீங்க இங்க என்னவா இருக்கீங்க? நான் இங்க வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன் மேடம். ஏ மம்மி மேல கொலைப்படி விழுந்ததுக்கு காரணமே இவதான் மேடம். அனிதா, நீ சும்மா ரிஷிவா? டாக்டர் கிட்டயும் லாயர் கிட்டயும் எல்லா உண்மையும் சொல்லிடணும். இவங்க எந்த விதத்துல காரணம் சொல்றீங்க? அந்த பொம்பளை ஒரு நோயாளி பொம்பளை மேடம். அது வெளியில எங்கயும் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருந்திருக்கு. இவதான் அவங்கள வழியில பார்த்து இங்க கூட்டிட்டு வந்து வேலைக்கு சேர்த்து விட்டான். அதனால வந்த வெனதான் இது எல்லாமே. இவ மட்டும் அந்த பொம்பளை எங்க கூட்டிட்டு வராம இருந்திருந்தா இப்ப எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. அந்த அம்மா இங்க வந்துதான் இறந்து போவாங்கன்னு சக்திக்கு தெரியுமா என்ன? ஏதோ நடக்க கூடாத விஷயம் நடந்துருச்சு, அதுக்கு இவங்க எப்படி பொறுப்பாக முடியும்? இனிமே இப்படி எல்லாம் சொல்லி இவங்களை ஹர்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். பாத்தியாணி, அந்த லாயர் பொம்பளை இன்னைக்குதான் நம்ம வீட்டுக்கே வந்திருக்கா. அதுக்குள்ள அந்த வேலைக்காரிக்கு அவ சப்போர்ட் பண்றா பாத்தியா? ஆமா அண்ணி, செத்து போன வேலைக்காரியோட எவிடன்ஸ் இந்த வீட்ல என்ன கிடைக்கும்? இவ தேடி வந்திருக்கா. எனக்கு தெரிஞ்சு தன்னை ஒரு பெரிய லாயர் மாதிரி காட்டிக்கிறதுக்கு சீன் போட்டுட்டு இருக்கான்னு தோணுது. நமக்கு வேற லாயரே கிடைக்கலையா அத்த? நாம இவளை நம்பிதான் ஆகணும். பொறுங்க, என்னதான் பண்றான்னு பாப்போம். சமீபத்துல உங்க வீட்ல யாருக்கும் விரல் அடிபட்டுச்சா? இல்ல மேடம். இல்ல மேடம். இல்ல, அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. இல்ல மேடம். இல்ல மேடம். ஏன் மேடம் கேட்டிங்க? அந்த பில்லர்ல ரத்தக்கரை படிஞ்சிருக்கு, அதான் கேட்டேன். அது ஏதாவது மிக்ஸில மசாலா அரைச்சிட்டு இருந்திருப்பா. நாங்க கூட்டிருந்திருப்போம், அவ சீக்கிரமா வந்து கைய அங்க வச்சிருந்திருப்பா. அந்த மசாலா கரையா இருக்கோ நல்லா செக் பண்ணி பாருங்க. மசாலா கரைக்கும் ரத்த கரைக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? அது ரத்த கரை தான்.
சீன் போறாளே. இது ஒரு எவிடன்ஸ் ஆனே எனக்கு தெரியல, ஆனா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் சொல்ற வரைக்கும் இந்த ரத்த கரையை துடைக்காதீங்க. அது மேல உங்க யாரோட கையும் படாம பாத்துக்கோங்க. ஓகே மேடம். ஓகே மிஸ்டர் சிவா, நான் கிளம்புறேன். நாளைக்கு கோர்ட்ல மீட் பண்ணலாம். ஓகே மேடம். என்ன சொல்றீங்க? ருத்ரம்மா கேஸ் அட்டன் பண்ண போற புது லாயர் உங்க எல்லாரையும் கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்களா? ஆமாண்டா, அந்த லாயர் சின்ன பொண்ணு தான், ஆனா ரொம்ப புத்திசாலியா இருக்கா. ஓ அப்படியானே. ஆமா, ருத்ராவுக்கு எதிராக கமலா கேஸுக்கு ஆதரவா வக்கீல் வரதாச்சாரி ஆஜராவாருன்னு தெரிஞ்ச உடனேயே ஏற்கனவே ருத்ராவுக்கு ஆஜராக இருந்த வக்கீல் அனிதமா ஏதோ திட்டினாங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அந்த கேஸை விட்டே வெளியே போயிட்டாரு. உண்மையிலேயே அவர் அனிதா திட்டினதுக்காக வெளியில போல, வரதாச்சாரிக்கு பயந்துதான் அந்த கேஸை விட்டு வெளியே போயிருக்காரு. ஆனா புதுசா வந்திருக்கிற லாயர் சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்ப புத்திசாலியா இருக்கா. அந்த வக்கீல் பழத்துல இருந்து ஜூஸ் எடுத்தானா, இந்த பொண்ணு ஜூஸ்ல இருந்து பழத்தை எடுப்பா போல இருக்க. அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் தெரியுது. எல்லாத்தையும் ஊடுருவி பாக்குறா. அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் ஆராய்ச்சி பண்ணி கைரேகையெல்லாம் எடுத்தா பாரு. அப்படியே நானே மிரண்டு போயிட்டேன். என்னென்ன சொல்றீங்க? அந்த லாயர் கைரேகை எடுத்துட்டு போயிருக்காங்களா? ஆமா மாரி. ஆமா, அன்னைக்கு நீ வீட்டுக்கு போனப்போ சுபத்துல எங்கேயாவது கை வச்சியா? என்னடா யோசிக்கிற? நீங்க சொன்னதை கேட்டுதான் பதட்டத்துல அந்த செவுத்துல கை வச்சனா இல்லையான்னு கூட ஏதோ ஞாபகத்துக்கு வரலண்ண. கை வச்ச மாதிரியும் இருக்கு, வைக்காத மாதிரியும் இருக்குண்ண. ஒருவேளை அந்த கைரேகை என்னதா கூட இருக்கலாம்ல. இப்போ என்ன பண்றது? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஒருவேளை கைரேகை ஒண்ணுதான் இருந்து நீ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டானா, போலீஸ் அவ்வளவுதான், உன்னை அடி பின்னி எடுத்துருவாங்க. அடி தாங்காம நீ என்ன காட்டி கொடுத்துருவ, அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயில கழி தீங்க வேண்டியதான். ரெண்டு பேர் குழப்பம் போயிடும். சென்னையை விட்டு வெளியில போயிடு. என்கிட்ட நீ போன்ல கூட பேசாத. உனக்கும் எனக்கும் பழக்கம் இருக்குங்கிறத நீ யாருக்கிட்டையும் காட்டிக்காத. இந்த கைரேக ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லனா நானே உனக்கு போன் பண்ணி தகவல் சொல்றேன். அதுக்கப்புறம் நீ வந்தா போதும். அது வரைக்கும் நீங்க இருக்காத, கிளம்பு. சரிண்ண. சரி, நீ கிளம்பு. அவங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் பளிச்சுன்னு தெரிஞ்சிருச்சுங்கய்யா. அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கேஸ் அவங்க ஜெயிச்சு கொண்டு வந்துருவாங்கன்னு. சிவா சார் கூட அவங்க மேல முழு நம்பிக்கையா இருக்காரு. நேத்து நைட்டு கூட இந்த கேஸ் சம்பந்தமா ருத்ராமா கிட்ட பேசுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. அப்படியே சக்தி, ருத்ராவை ஸ்டேஷனுக்கு போய் யாழினி நேர்ல பார்த்து விசாரிச்சாலா? ஆமாங்கய்யா, அவங்க போய் பார்த்தப்ப ருத்ராமா மயக்கத்துல இருந்திருக்காங்க. என்னம்மா சொல்ற, என்ன ஆச்சு அவங்களுக்கு? ஸ்டேஷன்ல கொசு மருந்து அடிச்சிருக்காங்க, அது ஒத்துக்காம தான் மயங்கி இருக்காங்க ஐயா. லாக்அப்ல அவங்க இருக்கும்போது அந்த மருந்து அவங்களுக்கு ஒத்துக்குமா இல்லையான்னு அந்த இன்ஸ்பெக்டர் எதுவும் கேட்கலையா? இதே கேள்வியை தான் யாழ்னி மேடமும் கேட்டு அந்த இன்ஸ்பெக்டரை லெஃப்ட் ரைட் வாங்கி இருக்காங்க ஐயா. அவரால பதில் சொல்ல முடியாம அப்படியே திக்கி திணறி போயிட்டாராம் ஐயா. சரி சக்தி, இப்ப அவங்க உடம்பு எப்படி இருக்குமா? அப்பவே சரியாயிட்டாங்களா ஐயா? என்ன கொல்ற நோக்கத்தோட இப்படி எல்லாம் பண்ணல, யதார்த்தமா நடந்த விஷயம் தான்னு ருத்ராமா சொன்னதுனாலதான் அந்த இன்ஸ்பெக்டரை சும்மா விட்டுட்டு வந்திருக்காங்க. இல்ல உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பாங்களாம். இப்படி ஒரு தைரியசாலியான லாயரை நான் பார்த்ததே இல்லைன்னு சிவா சார் ரொம்ப பெருமையா சொன்னாருங்கய்யா. நீ சொன்ன மாதிரி அந்த தெய்வம் தான் யாழினி எங்க வர வச்சு இந்த கேஸ் அட்டன் பண்ண வச்சிருக்கு. அவ என்னதான்
எனக்காக ருத்ராவோட கேஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரத்துல வேற ஏதாவது கேஸ்ல பிஸியா இருந்திருந்தா இந்த கேஸ அவளால எடுத்துக்க முடியுமா? இதெல்லாம் தெய்வ அருளாலதாமா நடந்திருக்கு. ருத்ரா வழக்குல யாழினி ஆஜராகிறாங்கிற விஷயம் தெரிஞ்சா அந்த வரதாச்சாரி கூட கொஞ்சம் ஜெர்க்காக தான் செய்வார். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நிச்சயம் நல்லதே நடக்கும் ஐயா. ருத்ரா அம்மா அந்த பழியிலிருந்து விடுதலையாகி வந்துருவாங்க. ஐயோ, வந்த வேலையை மறந்துட்டு நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்கய்யா, நம்ம கோர்ட்டுக்கு போகலாம். இல்லம்மா, நான் எதுக்கு அங்க? ருத்ராமா கேஸ்ல வாதாடுறதுக்கு எந்த லாயரும் முன் வராத போதும் அவங்களுக்காக வாதாட நீங்க யாழினி மேடத்தை ரெடி பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கும் போது நீங்க கோர்ட்டுக்கு வரலனா எப்படி நல்லா இருக்கும்? சரி சக்தி, அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குமா, அதனால நீ போயிட்டு வாமா. நீங்க இல்லாம நான் மட்டும் எப்படி தனியா? சக்தி, உன தனியா போக சொல்லலமா? இப்ப நீங்க தானே வரலன்னு சொன்னீங்க. ஐயோ இல்லம்மா, நீ தனியா போக வேண்டாம். நீ வேணா சதீஷ கூட்டிட்டு போ. நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்கய்யா. நான் உங்களை கூப்பிட்டா நீங்க என் கூட சதீஷனாவ கூட்டிட்டு போன சொல்றீங்க? கொஞ்சம் புரிஞ்சுக்க சக்தி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ருத்ராமா கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு வரதை விடவும் அப்படின்னு உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு. அது இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு பார்ட்டி ஆர்டர் இருக்குமா, அதுக்கு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி அனுப்பி வைக்கணும். அதுதான் பாத்துக்க சதீஷ் அண்ணா இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? ஐயோ சக்தி, சொன்னா புரிஞ்சுக்கம்மா. எனக்கு புரிஞ்சு போச்சு, நல்லாவே புரிஞ்சு போச்சு. உங்களுக்கும் ருத்ராமாவுக்கும் ஏதோ இருக்கு, அதனாலதான் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நீங்க துடிக்கிறீங்க. சக்தி, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலம்மா. நீங்க ருத்ராமாக்கு ஏதோ கடமைப்பட்டிருக்கீங்கன்னு சொல்றீங்க. நீ சொல்றது உண்மைதான் சக்தி, நான் கடன் பட்டிருக்கேன். அது வந்து பேங்க்ல லோன் அப்ளை பண்ணிருக்கேன், அது சம்பந்தமா நம்ம ரிசார்ட்ட பாக்குறதுக்காக பேங்க்ல இருந்து ஆபீசர்ஸ் வராங்க. அவங்க வரும்போது நான் இங்க இருக்கணும்ல, அதனாலதாம்மா நான் கோர்ட்டுக்கு வரலன்னு சொன்னேன். நீ கிளம்பு, நம்பிக்கையோடு இரு, ருத்ராமா சீக்கிரம் விடுதலையாயி வந்துருவாங்க. சரிங்கய்யா, நான் போய் அங்க என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்றேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்க சக்தி, இனி உன் ஜம்போ என்கிட்ட பழிக்கவே பழிக்காது. என்னடா ரகு, இங்க வந்து உட்கார்ந்துருக்க? இன்னைக்கு ருத்ராவோட கேஸ் செகண்ட் இயரிங் வருதுல்ல டாட்? ஆமா வருது. அது டாட், அதை பத்தின கவலை உனக்கு எதுக்குடா? என்ன டாட், ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. அந்த சக்தியை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ரகு, அந்த சக்தியை பத்தின கவலை உனக்கு எதுக்குடா? எனக்கு என்னமோ மனசுக்குள்ள மைல்டா சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு டாட். அந்த சக்தியை நம்ம சாதாரணமாக இடப்போட்டப்பெல்லாம் அவன் நமக்கு ரொம்ப டஃப் கொடுத்துருக்கா. அது இந்த தடவை நடக்காதுன்னு நான் முழுசாக நம்புகிறேன். அதுக்கு காரணம் வரதாச்சாரி. அவர் இந்த கேஸுக்குள்ளே வரும்போதே சக்தியை பற்றியும் கேள்விப்பட்டிருப்பாரு, அவளோட சாகசத்தை பற்றியும் கேள்விப்பட்டிருப்பாரு. உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி அனிதாவை காப்பாற்றின மாதிரி நாம ஓட்டின எக்ஸ்பைரி ஆன ஸ்டிக்கர் எல்லாம் கண்டுபிடிச்சு ருத்ராவோட கம்பெனியை காப்பாத்தின மாதிரியான மாயாஜாலெல்லாம் இந்த தடவை அவளால நிகழ்த்தவே முடியும். சரி ரகு, உனக்கு வீட்டில் இருக்கிறது போர் அடிச்சதுன்னா ஒரு தடவை கோர்ட்டுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வா, அப்பதான் நாலு நல்லது கெட்டதையும் நீ தெரிஞ்சுப்ப. டாட், எனக்கு போர் அடிக்காம இருக்கணுன்றதுக்காக நான் ஒரு கேம் விளையாடப்போறேன். அது யார் கூடன்னு தெரியுமா? என்ன, அந்த சக்தி கூடயா? இல்லை டாட், அவ அம்மா கூட. டேய், என்னடா சொல்ற? எஸ் டாட், எப்பவும் நீங்க மட்டும்தான் பிரில்லியண்டா வேலை செய்வீங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்க பையன் நானும் அப்பப்போ என் திறமையை காட்டணும்ல. அவளை கோர்ட்டுக்கு போக விடாம தடுக்க நாம என்னதான் முயற்சி பண்ணாலும் அவ எப்படியாவது நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு எஸ்கேப் ஆயிடுவா. அதனால தான் அவளுக்கு பதிலாக
அவளோட அம்மாவை தூக்கிட்டேன். டாட் இன்னைக்கு ஃபுல்லா அவ சொந்த அம்மாவை தேடுற பிசிலேயே ருத்ரம்மாவை மறந்துடுவா. எப்படி டாட் என் ஸ்கெட்சு வேற லெவல் ரகு. இப்போதான் உனக்கு என்ன மாதிரி மூளை நல்லா வேலை செய்யுது. தேங்க்யூ டாட். இல்லை இந்த வரதாச்சாரி மேலே இருந்த ஓவர் கான்ஃபிடென்ட்ல சக்தியை பற்றி யோசிக்க மறந்தே போயிட்டேன்டா. நீ என் பையன்றதை நிரூபிச்சிட்டடா. இனிமே உன்னோட சிந்தனையும் செயலும் இப்படி தான் இருக்கணும். ஆமாம், அவளோட அம்மாவை எப்படி தூக்குன? உன்னை யாரும் பார்த்துடலையே டேட். என்ன நடந்தாலும் களத்தில் நேருக்கு நேராக இறங்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதனால தான் மறுபடியும் இந்த சோப்பு எங்க கிடைக்கும்னு கடைக்கடைய தேடி அலைவீங்க. ஏமா இந்த வேகாத வெயில என்ன தொல்ல பண்ற? வேண்டானா விட. உங்க முகத்தை பாக்கும்போது நல்லா லட்சணமா இருக்கு. உங்க கையால போனியாச்சுனா நல்லா இருக்குமேனு பாக்குறேன். நீங்க வாங்கலனா கூட பரவாயில்லமா, ஒரு வாட்டி ஸ்மெல் பண்ணி பாருங்க. அடுத்த வாட்டி கண்டிப்பா இதுதான் வேணும்னு அடம் பிடிப்பீங்க. ₹50 தாமா? என்ன வாங்க வைக்காம விடமாட்ட போல இருக்கு. அம்மா அம்மா அம்மா, முதல்ல ஸ்மெல் பண்ணி பாருங்க. வாசனை நல்லா இருந்தா அதுக்கப்புறம் காசு கொடுங்க. வேண்டாம்மா, வீட்டில் ஏற்கனவே பிரிச்ச சோப்பு இருக்கு, அதனால நான் அப்புறமா பிரிச்சுக்கிறேன். என்கிட்ட டெமோ சோப்பு இருக்கு, அதை ஸ்மெல் பண்ணி பாருங்க. வாசனை நல்லா இருந்ததுன்னா நீங்க காசு கொடுங்க. மோந்து பாருங்கம்மா. வாசனை எப்படிமா இருக்கு? நல்லா தான் இருக்கு. எப்படி டாட், கொஞ்சம் கூட பிசு தட்டாம தூக்கிட்டனா? எல்லா தகப்பனுக்கும் தன்னோட மகன் தன்னை ஓவர்டேக் பண்ணும் போது ஒரு பூரிப்பு வரும்டா. அந்த பூரிப்பு இப்ப எனக்கு வந்திருக்கு. முதல்ல நம்ம போட்டியாளரான அந்த ருத்ராவை ஒழிச்சு கட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் நாம தான் தனி காட்டு ராஜா. பிசினஸ்ல நாம சொல்றதுதான் சட்டம். அதுக்கான வேலைய நீ ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கடா. வாழ்த்துக்கள் மை சார். தேங்க் யூ டாட். சரி ஓகே டாட், நான் கிளம்புறேன். எங்க? அந்த சீதாவை வச்சு நம்ம சக்திக்கு தண்ணி காட்ட. பை டாட். ரகு சரியான திட்டம் போட்டுதான் சீதாவை தூக்கியிருக்கான். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்ன? எப்படி அந்த சக்தி ஏதாவது ஒரு வேலை பாப்பா? பரவாயில்ல ரகு, அதை ஈஸியா சமாளிச்சிருவோம். மேடம், அத்தை வந்துட்டாங்க. அத்தை, இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல சிவா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதான் நீங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல. டோன்ட் வரி, இந்த கேஸ் நிச்சயம் உங்களுக்கு ஃபேவரா தான் முடியும். நம்பிக்கையா இருங்க.
வரதாச்சாரி மாதிரி ஒரு சீனியர் லாயரை எதிர்த்து ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையோடு நீ இந்த கேஸை எடுத்திருக்கல்ல, அதுலேயே உன்னோட திறமையையும் தைரியத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேமா. ஆணாதிக்கம் நிறைஞ்ச இந்த சமூகத்தில் ஒரு பெண் பிஸ்னஸ்ல இவ்வளோ பெரிய உயரத்தை அடையிறது சாதாரண விஷயம் இல்லை மேடம். இந்த உச்சத்தை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டகலை சந்திச்சிருப்பீங்கன்னு என்னோட இந்த சின்ன அனுபவத்திலிருந்து அதை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ உங்கள் மேலே சுமத்திருக்கிற இந்த கொலைப்பழியை கூட ஆணாதிக்கத்தோட வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். ஒரு லாயருங்கிறத விடவும் ஒரு பொண்ணா உங்களை இந்த கேஸ்லேருந்து விடுவிக்க வேண்டிய தார்மீகமான கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு மேடம். நீ சொல்றத கேட்டா எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு யாழினி. இந்த வீர வசனத்தெல்லாம் நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சந்தோஷப்பட்டுக்குங்க. இதெல்லாம் வரதாச்சாரி சார்கிட்ட எடுபடாது. இன்னைக்கு உங்களை எப்படி கசக்கி புளிய போறான்னு பாருங்க. அனிதா எங்க சிவா, அவ வரலையா? வந்திருக்காத, உள்ள வெஸ்டர்ஸ் ஏரியால உட்காந்துருக்கா. வந்ததுலேருந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருந்தா. நீங்களும் அவளை பார்த்தா ஃபீல் ஆவீங்கன்னு தான் உள்ள உட்கார வச்சிருக்கேன். மேடம் இப்போ ஜட்ஜி வந்துடுவாரு, வாங்க போகலாம். அண்ணா இந்த உங்க காஃபி. எனக்கு அவகாசம் கொடுங்கன்னு ஜட்ஜி கிட்ட கேட்டப்பவே எனக்கு தெரியும் அவன் ஓடிடுவான். ஒரு பேட் நியூஸ் என்னடா பிஸ்டு சொல்ற? என்ன பேட் நியூஸ்? ஆமாண்ணா, ஏதோ ஒரு பொம்மநாட்டி லாயர் ருத்ரா கேஸுக்கு ஆஜராக வந்திருக்காளாம். அவளோ பெரிய கெட்டிக்காரின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்கண்ணா. கெட்டிக்கார பொம்னாட்டி லாயரா? அவ பேர் என்னடா? யாழினி சார். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? என்ன ஞாபகம் இல்லையா? உங்ககிட்ட ஜூனியரா பிராக்டிஸ் பண்ணனே அந்த யாழினி தான் சார். பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வாங்கி தராம பாதிப்பை ஏற்படுத்துற பணக்காரங்களை தப்பிக்க வைக்கிறதுக்கு எல்லா கேஸையும் எடுத்து நடத்தி ஜெயிக்கிறீங்களே, அது தப்பு இல்லையா சார்னு கேட்டதுக்கு, பொம்பளைங்க படிச்சு லாயர் தொழிலுக்கு வர்றதே பாவம், சரி போனா போகுது, நமக்கு காஃபி கலந்து கொடுக்கறதுக்கு ஒரு பொம்பளை வேணும்னு உன்னை ஜூனியரா சேர்த்துக்கிட்டா, என்கிட்டயே நீதி நேர்மையை பத்தி பேசுறியான்னு என்ன துரத்தி விட்டீங்க. நீ எல்லாம் லாயர் தொழிலுக்கே லாக்கி இல்ல, அடிப்படையில பொங்க வைக்கவும் பால் காய்ச்சவும் தான் லாயக்கன்னு சொல்லி என்ன அனுப்பி விட்டீங்களே, அதே யாழினிதான் சர்னா. என்கிட்ட கொஞ்சம் சட்ட அறிவை பிச்சை வாங்கிட்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல ரெண்டு மூணு கேஸை எடுத்து நடத்தி ஜெயிச்சதும் வித்த பழகினவங்கிட்டயே உன் வித்தையை காட்டுறதுக்கு ருத்ராவோட கேஸை அட்டன் பண்றதுக்கு டெல்லியில இருந்து பறந்து இங்க வந்துட்டேன், அப்படிதானே? நல்லவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்காம போயிடக்கூடாது இல்ல சார், அதனாலதான் நான் இந்த கேஸை எடுத்துக்கிட்டேன். அப்போ நீ இந்த கேஸ்ல ஜெயிச்சிருவேன், அப்படிதான் நான் புரிஞ்சுக்கணும்ல? இதுல நான் ஜெயிக்கிறத விடவும் உண்மை ஜெயிக்கணும் சார், அதுதான் முக்கியம். ஒரு பருந்தும் பறக்கிற இடத்துல தனக்கும் ஒரு ரெக்கை இருக்குன்னு ஒரு சிட்டுக்குருவியும் பருந்துக்கு போட்டியா பறந்து வந்துச்சான். அதுக்கு நம்ம இரையாக போறோம்னு தெரியாம அந்த மாதிரிதான் இப்போ உன் கதையும் இருக்கு சில்லி. பருந்துக்கு இரையாகிற அப்பாவே சிட்டுக்குருவியா நான் இருக்க மாட்டேன் சார். அதை விடவும் அதிக வேகமா பறக்கிற சிட்டுக்குருவியா தான் நான் இருப்பேன். ஏற்கனவே ஒரு லாயர் என்ன விட்டா போதுன்னு இந்த கேஸ்ல இருந்து பிச்சிட்டு போயிட்டான், இப்ப நீ வந்திருக்க. உன் மண்டைக்குள்ள சட்ட அறிவு கிடையாது, களிமண் தான் இருக்குன்னு இந்த கேஸ்ல நான் உனக்கு புரிய வைக்கிறேன். ஓகே, புரிய வைங்க சார். அத உங்க மூலமா தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ஆர்வமா தான் இருக்கேன்.
மேல நம்பிக்கை வச்சுதான் கோர்ட்டுக்கு போறேன். யாழ்னி மேடம் நல்ல முறையில வாதாடி இங்க ருத்ராமா நிரபராதின்னு விடுவிச்சிடணும். உன் பொண்ணு சக்தியை இன்னைக்கு கோர்ட்டுக்கு போக விடாம தடுத்து அல்லாட வைக்கிறதுக்கு நீதான் சரியான ட்ரம்ப் கார்டு. அதான் உன்னை தூக்கிட்டேன். ஹலோ சக்தி குட்டி, எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கீங்கன்னு சொல்றீங்களா? கொஞ்சம் என்னடி செல்லம், சத்தத்தையே காணோம். ஏதாவது பேசுமா? செருப்பால் அடிப்பேன். யாரா நீ? என்னம்மா செருப்பால் அடிப்பேன்னு சொல்ற? உனக்கு இவ்வளவு கோவம் ஆகாது. டேய் ராஸ்கல், ஒழுங்கு மரியாதையா நீ யாருன்னு சொல்லு. உனக்கு என்னடா வேணும்? எதுக்கு இப்படி போன் போட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? யாரா நீ? நான் யாருன்றது இருக்கட்டும், இன்னைக்கு உங்க முதலாளி அம்மா ருத்ராவோட கேஸ் கோர்ட்ல செகண்ட் இயரிங் வருது இல்ல, அத பாக்கத்தானே ஆர்வமா போயிட்டு இருக்கேன். ஆமாண்டா, அதுக்குதான் போயிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன? இப்போ அதுக்கு போக கூடாதுன்னு சொல்றதுக்குதான் செல்லும் உனக்கு காலே பண்ண. எங்க ருத்ராமாவ நான் போய் கோர்ட்ல பாக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரா? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிற செல்லும்? அத நீ நம்புவியோ இல்லையோ இருந்தாலும் சொல்றேன், உனக்கு ஒரு ராசி இருக்காமே. அது என்னன்னா, நீ அந்த அம்மாவை காப்பாத்துறதுக்கு ரிஸ்க் எடுப்பியோ இல்லையோ, நீ பக்கத்துல இருந்தாவே அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் தவிடுபடி ஆயிடுமாமே. அப்படி ஒரு ராசி இருக்காமே உனக்கு. அதனாலதான் உன்னை போக கூடாதுன்னு சொல்றேன். நீ சொல்ற மாதிரி என்னால எங்க ருத்ராமாக்கு பிரச்சனை தீர்ந்தா அதனால உனக்கு என்ன பிரச்சனை? என்ன கண்ணு இப்படி கேட்ட? அந்த ருத்ரா கொலைகேஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போய் கம்பி என்னன்றதுதான் என்னோட ஆசையே. அதனாலதான் உன்னோட ராசி பாசிட்டிவா ஒர்க் அவுட் ஆகி அந்த ருத்ரா விடுதலை ஆயிட்டா என் ஆசை நிராசை ஆயிடும்ல. அதனால தான் சொல்றேன் நீ கோர்ட்டுக்கு போக கூடாதுன்னு. சரி, இப்ப நீ என்ன பண்ற? அப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிடு. நீ யாருன்னு சொல்லாம போன்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு மிரட்டுற உன்ன மாதிரி கேடிக்கெல்லாம் பயந்துகிட்டு நான் கோர்ட்டுக்கு போகாம இருக்க முடியாது. அதுவும் இல்லாம ருத்ராமா பக்கத்துல நான் இருந்தாலும் இல்லாட்டியும் அம்மனோட சக்தி என்னைக்கும் உங்க கூடையேதான் இருக்கும். இன்னைக்கு இந்த கேஸ்ல அவங்க நிரபராதின்னு விடுதலை ஆகி எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா வெளியில வருவாங்க. நீ முதல்ல போன வைடா. ஏய் செல்லம் செல்லம் செல்லம், அவசரப்படாதம்மா. இவ்வளவு நேரம் ஒருத்தன் உன்னை இவ்வளவு தைரியமா கோர்ட்டுக்கு போக கூடாதுன்னு மிரட்டலா சொல்றான்னா அவன் சும்மாவா சொல்லுவான்? கொஞ்சம் யோசிக்க வேணா, புத்திசாலி பொண்ணு புரிஞ்சுக்குவேன்னு பார்த்தா என்னமா நீ இவ்வளவு மக்கா இருக்கிய? சரி ஓகே, நேரடியா விஷயத்துக்கு வரேன். நீ வீட்டுக்கு போகாம கோர்ட்டுக்கு போய் உங்க முதலாளி அம்மாவை காப்பாத்த நினைச்சேனா, உங்க அம்மா உன்னை 10 மாசம் சுமந்த உன்னோட சொந்த அம்மா, அவங்க பேர் கூட என்னமோ ட்ராமாவோட மிஸ்ஸஸ் பேரு சீதா, சீதா சீதா அதானே உங்க அம்மா பேரு, அவங்கள நீ உயிரோட பார்க்கவே முடியாது. என்ன செல்லம் ரொம்ப சைலண்ட் ஆயிட்ட? என்னடா மிரட்டறியா? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. ஓ அப்படியா? சரி கண்ணு, நீ போனை கட் பண்ணு, உனக்கு நான் ஒரு வீடியோ அனுப்புறேன், அதை நல்லா பார்த்துட்டு உனக்கு பயம் வந்துருச்சா இல்லையான்னு நீயே இதே நம்பருக்கு போன் பண்ணி தகவல் சொல்லு. சரியா?
என்னம்மா வீடியோ பாத்தியா? தெளிவா இருந்துச்சா? மயக்கத்துல இருக்கிறது உன் அம்மா தானே? அதுல உனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லையே? முகம் தெரியாத ஒருத்தன் போன் பண்ணி கோர்ட்டுக்கு போக கூடாது வீட்டுக்கு போன்னு சொன்னப்பவே இதுல ஏதோ வில்லங்க இருக்குன்னு திரும்பி போயிருந்தா உங்க அம்மாவை மயக்கம் தெரிய வச்சு பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பேன் சொன்னா கேட்டாதான? இதுல என்ன செருப்பால் அடிப்பேன்னு வேற மரியாதை இல்லாம பேசுறேன். தெரியாம பேசிட்டேன், தயவு பண்ணி என்ன மன்னிச்சிருக்க. இப்ப என்ன செய்யணும்? நீ சொல்றபடி நான் கேக்குறேன். என் அம்மாவை எதுவும் பண்ணிடாத பிளீஸ். அதான் அந்த பயம் உனக்கு எப்பவுமே இருக்கணும். சரி, என் அம்மாவை எங்க வச்சிருக்கன்னு சொல்லு. சரி ஓகே, மேடவாக்கம் அவுட்டர்ல காமாட்சியம்மன் கோயில் இருக்குல்ல, அங்க வந்துரு. இன்னும் கரெக்டா 20 நிமிஷத்துல அங்க வந்துடணும். அதுக்கு மேல 1 நிமிஷம் லேட் ஆனா நீ ருத்ரா பாக்க கோர்ட்டுக்கு போயிட்டேன்னு முடிவு பண்ணி உன் அம்மாவ கழுத்தறுத்து விட்டு போயிட்டே இருப்பேன். நான் கோர்ட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். நீ சொன்ன நேரத்துக்குள்ள நான் வந்துடுறேன். சீக்கிரம் வா. அண்ணே, மேடு பக்கம் அவுட்டர்ல இருக்க காமாட்சியம்மன் கோயிலுக்கு போங்கண்ணே. சீக்கிரம் போங்கண்ணே.